வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிமையான வணக்கங்கள். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சேனல் வந்து உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அல்லது எந்த அளவு அது ஃபேக், அதாவது எந்த அளவு அது பொய்யான பொய்யான தகவல்களை தருது அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது ஒரு சேனல் எனக்கு, அதாவது எனக்கு வந்து அந்த சேனலில் நிறையா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி கிடைக்கும், ஓகேங்களா? ஆனால் அவங்க போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றிலையும் கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அவங்க எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்களோ, எந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த அப்ளிகேஷனை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த அப்ளிகேஷன் டைட்டில் மறைச்சி வைக்கிறாங்க, ஓகேங்களா? மறைச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகுது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா டவுன்லோட் லிங்க் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் அந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷனே இல்லை. அப்படி அந்த மாதிரி பண்ணுறாங்க. எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறோம் அவங்க? அல்லது என் கண்ணுக்கு தான் அந்த தெரிய மாட்டேங்குதா எதுவும் அந்த மாதிரி? ஒருவேளை நான் வந்து அந்த சேனலை தப்பாக நினச்சிடக்கூடாது, பார்த்தீங்களா? நீங்கள் வந்து ஒருவேளை அதை பார்த்து எனக்கு வந்து அது நல்ல சேனலாக, அதில் டவுன்லோட் லிங்க் கரெக்டாக இருக்கா, டவுன்லோட் ஆகுதா அப்படின்னு கொஞ்சம் தெரியப்படுத்துறீங்களா? இது அதுக்காக தான் இந்த பதிவும். இந்த பதிவு எதுக்காகனா, அதாவது நான் மட்டும் ஏமாந்து போகிறேன்னா அந்த சேனலை பார்த்து எத்தனை பேர் ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறது. அதாவது நீங்களும் அந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கலாம். என்னோடய 14,000 சப்ஸ்கிரைபரில் ஒரு 10 பேராவது அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்களா? வச்சுட்டு நீங்கள் அதை பார்த்து 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 நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியலையே அவங்க லிங்கை, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே டவுன்லோட் பண்ணால், இந்த வெப்சைட்டில் போனால் டவுன்லோட் பண்ண முடியலையே, அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா, அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனை வேறு ஏன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க வந்து சாஃப்ட்வேர் டைட்டில் ஏன் காமிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி நினைப்புகள் உங்களுக்கும் இருந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அதை சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்மளுக்கு மக்கள், அதாவது நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்கள நம்ம வந்து மகிழ்ச்சி பண்ணணும், ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு மகிழ்ச்சி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு டவுன்லோட் லிங்க் தர முடியுங்கிறாங்க, சாஃப்ட்வேர் பேர் மறைச்சி வைக்கிறாங்க, கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது அவங்க மேலே உள்ள நம்பிக்கை போயிடுது, ஓகேங்களா? நம்பிக்கை போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஏமாறுறோம் அப்படின்னு தெரியாமையே நம்ம அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நம்ம அதை நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணாமல் அவங்களுக்கு எதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அவங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்? அதை முதல்ல நினச்சி பார்த்துக்கிடுங்க. நம்ம அதாவது நமக்கு யூஸான தேவையான தகவல்கள் அவங்கள்ட்ட இருக்குது, ஆனால் வந்து அது வந்து வெளிப்படையாக இது இதான் அதோட டவுன்லோட் லிங்க்கு, இதான் அந்த வெப்சைட்டு, இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட நேமு, இப்படி தான் ட்ரிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல தெரியாத சேனல்கள் நிறைய இருக்குது, சொல்லக்கூடாது. அதாவது நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நாங்கள் மட்டும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வைக்கணுமா அப்படின்னு நினச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நிறைய தகவல்கள், அதாவது இந்த மாதிரி பொது விஷயங்கள் கூட நம்ம போட இருக்கிறோம். அந்த பொது விஷயங்கள்லாம் அதாவது நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், நமக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ அவங்க போட்டாகணும், போட்டாலும் அதுக்கு டவுன்லோட் லிங்க்கு இருந்தாலும் தரணும். ஆனால் அவங்க வந்து சாஃப்ட்வேர் டைட்டில் மறைக்கிறது, கமெண்ட் செக்ஷன் எவனாவது கமெண்ட் பண்ணிடுவான்னு சொல்லி ஆஃப் பண்ணி வைக்கிறது, தென் அந்த டவுன்லோட் லிங்க்குன்னு ஒரு வெப்சைட்டில் கொடுக்குறாங்க, அதில் டவுன்லோட் லிங்க்கே இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த சேனலை பற்றி சொல்லி ஆகணும். நீங்களும் இந்த சேனலில் பார்த்து இந்த சேனலில் இந்த மாதிரி தான் இருக்கா, அல்லது எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தப்பான கண்ணோக்கத்தோடு தெரியுது அந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணியிருங்க, அந்த சேனல் எப்படிப்பட்டது, அந்த சேனல் எப்படி இருக்குது, அந்த சேனலில் எந்த மாதிரியான வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் அவங்க செய்யும்போதுலாம் ஓ இந்த அப்ளிகேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த அப்ளிகேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம மொபைலுக்கு இந்த அப்ளிகேஷன் ஏற்ற நல்லாயிருக்கும்னு சொல்லி, ஆனால் டவுன்லோடிங் இல்லை, அந்த அப்ளிகேஷன் பேரும் தர மாட்டேங்கிறாங்க, கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சேனலை பற்றி நீங்களும் கொஞ்சம் பார்வையிட்டு அதில் தலையிட்டு கொஞ்சம் எனக்கு வந்து அந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். நான் அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து மற்ற எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்லணும். அவங்கள வந்து பின்னோக்கி தள்ளுறது எனக்கு வேற மேட்டர் கிடையாது, ஆனால் அவங்க வந்து டவுன்லோட் லிங்க்கை ஏன் தர மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி நிறையா அவங்கக்கிட்ட கேள்விகள் இருக்குது. கமெண்ட் செக்ஷன் தான் கமெண்ட் கேட்டு அவங்கள கொண்டிருப்பேன், கமெண்ட் செக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த சேனலை பார்த்து நான் சொல்லது உண்மையாக பொய்யான்றதை எனக்கு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த சேனலை நான் பார்த்துக்கிறேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.